விவசாயத்துறையில் ட்ரோன் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று வேளாண் விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள ராணி லட்சுமிபாய் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி கடந்த 2014-15 தொடங்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் ஜான்சியில் உள்ள மாட்டுத்தீவன ஆராய்ச்சி மையத்தில் செயல்பட்டு வந்தது. இந்த பல்கலைக்கழகத்திற்கு கட்டப்பட்ட பிரத்யேக கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மற்றும் வேளாண் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் உள்ள 101 வேளாண் ஆராய்ச்சி மையங்கள், 75 வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் 721 வேளாண் அறிவியல் மையங்களைச் சேர்ந்த 50,000 பேர் இந்த காணொலி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, விவசாயியை உற்பத்தியாளராகவும் தொழில் முனைவோராகவும் மாற்றுவதே விவசாயத்தில் தன்னிறைவு அடைவதன் நோக்கம் என குறிப்பிட்டார். விவசாயம், விவசாயிகள் தொழில் வடிவத்தில் முன்னேறினால் கிராமங்களில் சுய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும், வேளாண்மையில் தன்னிறைவு என்பது உணவு தானியங்களில் தன்னிறைவு அடைவது மட்டுமல்ல, கிராமத்தின் முழு பொருளாதாரத்தின் தன்னம்பிக்கையையும் உள்ளடக்கியது என்றார். வேளாண்மை தொடர்பான கல்வியையும் அதன் நடைமுறை பயன்பாட்டையும் பள்ளிகளுக்கு எடுத்துச் செல்வது அவசியம் என பிரதமர் குறிப்பிட்டார். கிராமங்களில் நடுநிலைப்பள்ளி மட்டத்தில் விவசாயத்தை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது பல்கலைக்கழகத்தின் பல மாணவர்களுடன் பிரதமர் மோடி உரையாடினார். அப்போது புதிய கட்டிடங்கள் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கும் என்று கூறினார். விவசாயத்துறையின் நவீன தொழில்நுட்பத்தை அதிக அளவில் ஊக்குவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக சொட்டு நீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்த மாணவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ட்ரோன் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். சமீபத்தில் ஏற்பட்ட வெட்டுக்கிளி தாக்குதல் பிரச்சினையை தீர்க்க நவீன தொழில்நுட்பங்களே உதவியது எனவும், இந்த விஷயத்தில் மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதற்காக ஜான்சி உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு பல பகுதிகளுக்கு மருந்துகளை தெளிக்கும் இயந்திரங்கள் மற்றும் ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகளால் பெரும் நஷ்டத்தில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்க முடிந்தது என்றார். கிருஷி சே ஜுடி சிக்ஷா கோ उसकी प्रैक्टिकल एप्लीकेशन को स्कूल स्तर पर ले जाना भी आवश्यक है. प्रयास है कि गांव के स्तर पर मिडिल स्कूल लेवल पर ही कृषि के विषय को इंट्रोड्यूस किया जाए. इससे दो लाभ होंगे. एक लाभ तो ये होगा कि गांव के बच्चों में खेती से जुड़ी जो एक स्वाभाविक समझ होती है उसका वैज्ञानिक तरीके से विस्तार होगा. दूसरा लाभ ये होगा कि वो खेती और इससे जुड़ी तकनीक, व्यापार, कारोबार, इसके बारे में अपने परिवार को ज्यादा जानकारी दे पाएंगे. इससे देश में एग्रो एंटरप्राइज को भी और बढ़ावा मिलेगा. வேளாண் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் ஒரே நோக்கத்துடன் ட்ரோன் அல்லது செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். சிறு விவசாயிகளுக்கும் வேளாண் அறிவியல் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும் விதத்தில் வேளாண் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை வயல்களுக்கே கொண்டு செல்லும் நடவடிக்கையில் மத்திய அரசு கடந்த 6 ஆண்டுகளாக முயற்சிகள் மேற்கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.